உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மிஸ்டர் கதர், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பத்தி யாராவது உங்ககிட்ட தப்பா ஏதாவது சொன்னாங்களா? ஏய், என்ன நடிக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல மாட்ட போற. ரகுராம், எங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்களா? பொறுமையா இருங்க, கோவப்படாதீங்க. எப்படிங்க கோவப்படாம இருக்க முடியும்? என் பையனை பத்தி என்னென்ன பேசிட்டு இருக்கா இவன்? இந்த வீட்டு பையங்கிறதுனாலதான் நான் அமைதியா இருக்கேன். வேற எவனாவது பேசியிருந்தா இந்நேரம் வகுந்து போட்டிருப்பேன். இருங்க, கோவப்படாதீங்க. ஏ கதிர், நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. மாமா, நான் நம்ம தனாவோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இவன் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதா நல்லது? இவனை மாதிரி ஒருத்தனை தனாவுக்கு கட்டி வச்சா அவ வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவா பாட்டி. அந்த அளவுக்கு இவன் கேவலமான கேரக்டர். சம்பந்தி, எல்லாம் ஒரு அளவுக்கு தான். என் பையனை பத்தி இனிமே ஏதாவது பேசுனா அப்புறம் நடக்கிறதே வேற. டேய் கதிரவா, கோபத்தை ஏத்தி விட்டுட்டு இருக்காதரா? இந்த பாரு, நீ தனாவோட கல்யாணத்தை நிறுத்த பாக்குற. நீ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரும்போதே நான் நினைச்சேன் உன்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன் கதிர், ஏன் தனவை கட்டிக்க போறவரை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவன் நிஜ முகத்தை பத்தி தான் நான் சொல்றேன். பொண்ணுங்களை எல்லாம் ஏமாத்தி அவங்க லைஃப் கெடுக்கிற கேவலமான ஜென்மம். போதும்டா, என்ன ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? இல்ல மாமா, பேசாத. டேய், இப்படி எங்க வீட்டு பையன் மேல பழிய போடுறியே, உங்ககிட்ட அவனை பத்தி சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் கதை, ஒருத்தர் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறப்போ எல்லாரும் நம்பணும்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும். என்னை பத்தி தப்பா சொல்றீங்களே, அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? உங்களுக்கு யாரோ குழப்பிருக்காங்க, இந்த குடும்பத்தை பிரிக்க உங்களை பயன்படுத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேச்ச நான் மதிக்கிறேன். ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, அதை நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். வாய் வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க, அதனால இங்க நிறைய பேர் மனசு கஷ்டப்படுது. ஆதாரம் இல்லங்கிற தைரியத்துல பேசுறிய? ஆதாரம் மட்டும் இல்ல, சாட்சியே இருக்கு. உன்னால பாதிக்கப்பட்ட பொண்ணே இங்க வந்திருக்கா. வித்யா, யாரு மாமா இது? போங்க. என்ன கார்த்திக் பிரதர், வரமாட்டான்னு நினைச்சோமே, எப்படி வந்தான்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி நேரத்துல என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? எத்தனை சினிமா பார்த்துருக்கோம், என்னடா தூக்குன பொண்ணு எப்படி வந்தானு பாக்குறீங்களா? சேம் டெக்னிக் தான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எங்க மேடம் கிளம்பிட்டீங்க? உள்ள நல்ல வட பாயசத்தோட விருந்து இருக்கு, நல்லா வந்து கொட்டிட்டு போங்க. சாப்பிடாம போனா எப்படி?
வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு போமா. நீ பண்ண காரியத்துல என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. ஆனா அடிச்சா பாரு ஒரு அந்தர்பிலிட்டி. வா, சர்க்கஸ்ல கூட இப்படி அடிச்சு நான் பார்த்ததுலமா. ஆனா நீ நடிக்க போலாம், உனக்கு வேற மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்குமா. இந்த பெரிய பெரிய நடிகை எல்லாம் நீ தூக்கி சாப்பிட்டுருவ. பா, என்ன நடிப்புடா சாமி, உலக மகா நடிப்பு. ஏய், சும்மா அந்த பொய் கண்ணீர்லாம் விட்டுட்டு இருக்காத. இதெல்லாம் பார்த்துதானே நான் ஏமாந்தேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எனக்கு நம்பிக்கையை கொடுத்த, நானும் உன்னை நம்பி வர வச்சேன். ஆனா மொத்த குடும்பத்து முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திட்டல்ல. மனசாட்சியே இல்லாம எப்படிதான் இப்படி எல்லாம் பொய் பேச முடியுதோ? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. வேற எப்படி பேசுறது? ஒன்னா இருக்கேன், டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். பணம் தான் முக்கியம்னா ஆரம்பத்திலே நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். நான் ஒன்னும் பணத்துக்கு விலை போறவில்ல. பணம் வாங்கலன்னா அப்புறம் என்ன? உன் அந்த கார்த்தி மிரட்டினா இல்ல உன் குடும்பத்தை அழிப்பேனா சொல்லு. மிரட்டினது உண்மைதான், ஆனா கார்த்திக்கோ அவன் குடும்பத்து ஆளுங்களும் மிரட்டல. அப்ப வேற யாரும் மிரட்டினா? நீங்க யாரு வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதே தனாதான். தனாவா? ஆமா. சும்மா போய் சொல்லாத. நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க என்ன பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தனா வந்து என்கிட்ட பேசினா. வரங்க வரங்க. யாருங்க நீங்க? என்ன போய் சொல்ல ரெடியா இருக்கியா? யார் நீ? என்ன சொல்லிட்டு இருக்க? இப்போ ஒருத்த வந்து உன்னை பார்த்து உன்னை போய் சொல்லன்னு சொல்லிட்டு போனால என்ன பேசிட்டு இருக்க நீ? யாரு போய் சொல்றா? ஏய், சும்மா நடிக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். அவன் கார்த்திகை பத்தி தப்பா சொல்லிட்டு போறான்ல, அது எனக்காக தான். அப்ப நீ? ஆமா, என் பேரு தனலட்சுமி. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.